அதுக்கு போகிறோம். இன்னைக்கு ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் 1 hour ப்ரோக்ராம் சுவாமியோட கருத்துக்கள் தான் பேச போறோம். எங்களோட கருத்துக்கள் என்ன, அதுல உண்டான சர்டன் எக்ஸ்பீரியன்சஸ் சுவாமியோட பசங்களுக்கு அங்க இருந்ததுனால, சுவாமி கிட்ட இருந்ததுனால, அதனால வர என்ன எக்ஸ்பீரியன்ஸ், அதுல என்ன ஒரு ஜேர்னி, அங்கிருந்து என்ன கத்துக்கிட்டாங்க, அதை எப்படி வாழ்க்கையில இருக்கும் நடைமுறைக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னைக்கு ஒரு ஹோல் சர்சன். ராமர் கதைனால ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு சுவாமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. சுவாமி சில, அதாவது நம்ம வந்து நம்ம கேட்போம் சில பாட்டை, எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும், எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும், திருப்பி திருப்பி பாடுவோம், பாடுவோம் மாட்டோமா இல்லையா? நம்மளுக்கு எல்லாம் ஒரு இஷ்ட சாமி இஷ்ட தெய்வத்தை இந்த ஒரு சில சாமியை பார்த்தா பிடிக்கும், சில ட்ரெஸ் போட்டுக்க பிடிக்கும், சில பாட்டு ரொம்ப வருஷத்துக்கு ஒரு ஆறுதலா அதன் பாடம் போடுது, இது மாதிரி கதை. அதுதான் மனுஷத்துவம், அதுதான் உண்மை. அதே போல சுவாமி பிசிக்கலா இருக்கும் பொழுது மிக முறை ஸ்டூடெண்ட்ஸ கேட்டு பாட சொல்லிய பாடம். சோ ஏன் இந்த பாட்டு பாடணும் அப்படின்னா, அதன் மூலமாக சுவாமிய இந்த ப்ரோக்ராமுக்கு உள்ள கொண்டு வரும். தெரியுமா உங்களுக்கு? பேசணும் சாமி முன்னாடி ஸ்கிரிப்ட்
எழுதி கொடுத்துருக்காங்க. கொடுப்பாங்க இல்லையா? உங்க காலையில கொடுக்கலாம், கொடுப்பாங்க இல்ல? நேரா வந்து பேச முடியாது இல்லையா? எழுதி கொடுப்பாங்க. சோ ஸ்கிரிப்ட் வைஸ் சான்சலர் எழுதி கொடுக்குறாரு, இதெல்லாம் நீ பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. முதல் நாளைக்கு பிரஸ் ரிஹர்சல் பேசும் பொழுது ஒரு சில கருத்துக்களை மறந்து விடுகிறார். எல்லாருக்கும் ஒரே கருத்து, ஏன் நம்ம அங்க செய்யறது எல்லாமே சுவாமிக்கு தானே, ஐயோ நம்மளால சுவாமிக்கு சரியா செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு மன வருத்தம், மன உடைச்சல், இல்ல நான் சரியா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து விடுகிறார். அப்படியே நேரா வந்துட்டு அந்த ஒரு ஆஞ்சநேயரை பார்த்து விடுகிறார், சுவாமி நாளைக்கு நான் போய் பேசணும், தப்பு இல்லாம எல்லா கருத்தையும் நான் அழகா பேசினேன் அப்படின்னா உங்களுக்கு மறுநாளைக்கு வந்து 9 பிரதட்சிணம் பண்றேன் அப்படின்னு எழுதிடுறேன். நம்மளா வெடி போட்டே போயிட்டேன், வெடி போவோம் மாட்டோமா? ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா 100 சுத்துறேன்னு வெடி போட்டியாருக்கேன், வெடிப்பேன் பெருமாள் பாக்குறேன்னு வெடிப்பேன், வெடிப்பாங்க கண்டிப்பா எல்லாரும். இது குழந்தைங்களா தாத்தா பாட்டியா தாத்தா பாட்டி என்ன வேண்டிப்பாங்க, ஐயோ பேரை நான் சொன்னாலே கேட்கணும் அப்படின்னு வேண்டிப்பாங்க. சோ அதே போல வேண்டிக்கிறார், வேண்டிக் கொண்டு திரும்பி வந்துக்கிறார். ரொம்ப சிறப்பா ஸ்பீச் போறது சுவாமி முன்னாடி, அதுவும் சுவாமினா இதுவும் சுவாமினா முடிஞ்ச அப்புறம் அப்பா ஆனா நம்ம ப்ராமிஸ் பண்ணிருக்கோமே ஆஞ்சநேயருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலையில 7:30 ஹாஸ்டல்ல இருந்து போய் பிரதட்சிணா இருக்கிற 9 8 பண்ணப்புறம் 9 முறை பண்ணும்போது அவருக்கு டவுட் வருது, ஆமா நான் பேசினது சுவாமி முன்னாடி, என்ன பதில் இந்த புதிருக்கு, என்ன இந்த வினாக்கு என்ன விடை, எப்படி சுவாமி வந்து இது தெரியும் அப்படின்னு காமிப்பார் அப்படிங்கிறது. காலையில் 8:30 அந்த நேரத்தில் சுவாமி வெளியே வர மாட்டார். திடீர்னு பார்த்தா சைலன் வருது, சுவாமிக்கு அருமையில வந்தது ஸ்டேடியத்துக்கு வந்தாச்சு சுவாமி. ஆக்சுவலா காலேஜ் ஆரம்பிக்க போது 8:30 பிரேயர், இவர் லேட்டா போறாரு தெரிஞ்சா சுவாமிக்கு ரைட்டர் கோபம் வரும். சுவாமி கிரவுண்ட்ல பார்த்தா இங்க காலேஜ் நேரத்துல கொஞ்சம் பெற மாட்டாரா, கண்டிப்பா கொஞ்சம் பெரிய என்ன இன்டிசிப்ளின் அப்படின்னு சொல்றாரு சுவாமி. நேரம் வந்தா சுவாமிக்கா நேரம் மேல ஒரு காந்திரியை பக்கம் வந்து சுவாமி பாக்குறாரு, ஏ அப்படிங்கிறார். இவர் ஒரு புதற்குள்ள ஒளிஞ்சுதான் பாக்குறாரு, இதுதான் ராமச்சந்திர மூர்த்திக்கும் அனுமானுக்கும் உண்டான ஒரு தொடர்பு. சுவாமியோட டிவோட்டியை